This video is sponsored by Vasant & Co. Galatta Pink நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் பிரியா பிரபாகர். ஸோ வெல்கம் பேக் அகேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கம் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பல்லை வந்து சுற்றி பிங்க் கலரில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை தான் ஈரு ஆர் கம்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் அகேன். ஸோ நம்ம பல்லை சுற்றி இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பல்லை மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வரும். ஸோ நீங்கள் பல்லு கடிக்கும் போதோ இல்லை ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் லைக் ஆப்பிளையோ இல்லைனா நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வருதுன்னா தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் ஜிங்கிவைட்டிஸ். ஸோ இந்த கம்ஸில் ப்ராப்ளம் வர்றத வந்து வி கால் இட் அஸ் ஜிங்கிவைட்டிஸ். ஸோ இதுவே வந்து கொஞ்ச நாள் அப்படியே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாமல் விட்டோன்னா அது ப்ரோக்ரெஸ் ஆகி போச்சுன்னா உள்ளே இருக்கிற எலும்பு சேர்த்து பாதிக்கப்படுகிற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஈர் இறக்கும் இருக்கும், அந்த பல்லு லைட்டாக ஆட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்த சிம்டம்லாம் வந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் பெரோடான்டைட்டிஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டார்டர். ஸோ இந்த பல்லு மேலே வந்து காரப்படையிறது சொல்லுவாங்க. ஸோ காரணம் இட் இல் பி ஹார்ட் டெபாசிட். ஸோ பல்லு உள்ளே இந்த வெளியேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டெபாசிட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அது எல்லோ கலரில் இருக்கும், ஒரு சிலருக்கு அது டார்க்காகி பிளாக்காகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வந்து நம்ம ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு எவ்ரி 6 மந்த்ஸ் ஒரு 1 இயருக்கு ஒரு டென்டிஸ்ட் கிட்டே போயிட்டு ஸ்கேலிங் ஒரு ப்ரொசீஜர் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணணும் நம்ம. ஸோ அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர் ப்ரஷிங் மெத்தட் வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு திரும்ப அந்த காரப்படையிறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த காரப்படையிறதுனால உங்களுக்கு டிசீஸ் வராது. அது மேலே வந்து எப்போதுமே ஒரு பிளாக்குன்ற ஒரு லேயர் வந்து ஃபார்மாக இருக்குது, ஒரு சாஃப்ட் பிளாக்கு. ஸோ அதுதான் ஃபுல்லாகவே பாக்டீரியா இருக்குது. ஸோ அது பல்லில் வந்து யூஸ்வலாக ஒட்டாது, பட் அந்த காரை இருக்கு இல்லையா, கால்குலஸ் இருக்கு, அது மேலே தான் அது ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அது வந்து ஒட்டிட்டு இட் கீப் ஆன் ஆக்டிங் ஆன் த டூத் அண்ட் பல் ஈர் இறக்கும். இதெல்லாமே வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த மெயின் ரீசன் வந்து இதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு இல்லைனா வேறு ஏதாச்சும் அண்டர்லைங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது மாதிரி வரும். ஸோ வென் சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போது அது பற்கள் அந்த ஈரையும் இளம்பியும் போய் ரொம்ப பாதிக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈரை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொசீஜர் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். ஸோ பேசிக் டென்டல் ப்ரொசீஜர் கால் ஸ்கேலிங். ஸோ இந்த காரை படைஞ்சிச்சுன்னா அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வி கேன் கோ டு த ப்ரொசீஜர்னா. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜிங்கிவைட்டிஸ் அண்ட் பெரோடான்டைட்டிஸ் இந்த கம் ப்ராப்ளமுக்கு பேசிக் காரணம் வந்து ஒரு ஓரல் ஹைஜின் சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து நம்ம சிலர் வந்து ட்வைஸ் அடே ப்ரஷ் பண்ணுவாங்க, பட் அதை தாண்டி இந்த டார்டர் மாதிரி ஃபார்மாக இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கேன் நாட் ப்ரஷ் இட் ஆஃப், நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுனால போகாது. ஸோ அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்கள் டென்டிஸ்ட் கிட்டே போயிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் படிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் ஹார்ட் டெபாசிட்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் கம்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கும். யூஸ்வலாக இது நிறைய பேருக்கு தெரியாது, இது எப்படி எது வந்து டாட்டார் எது நார்மல் பல்லுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் டெபாசிட் தெரியுது இல்லையா, இந்த எல்லோ கலரில் இந்த சாஃப்ட் டெபாசிட் எல்லாமே டாட்டார் ஆர் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரஷ் பண்ணால் ரிமூவ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்டே போயிட்டு இந்த ஸ்கேலிங்ன்ற ப்ரொசீஜர் மூலமாக தான் நான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை பார்த்துக்கோங்க, நம்ம க்ளீன் பண்ணோடனே இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவரது ஓவரால் ஓரல் ஹைஜீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, மற்ற இடத்துலனா வேறு டெபாசிட்ஸே கிடையாது. ஸோ இங்கே மட்டும் ஏன் எப்படி இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த டீத். ஸோ இங்கே இந்த பொசிஷன் அலைன்மெண்ட் வந்து ஒன்று இடுக்கடுக்காக இருக்கிறதுனால தான் இருக்கும், மெயினாக இந்த மாதிரி அழுக்கு நிறைய சேருது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அந்த மஞ்சள் கலரில் படிஞ்சிருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே இந்த டெபாசிட்ஸ்னால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம. ஸோ இது பண்ணும்போது ரொம்ப ஏற்கனவே கம்ஸ் இன்ஃப்ளேம்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப மைல்டு ப்ளீடிங் இருக்கும், பட் இட் வில் ஸ்டாப் இன் அனதர் 10-15 மினிட்ஸ் சரியாயிடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஸோ அதை பார்த்துட்டு இதனால் பயந்துட்டு நான் நிறைய பேர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஈடு இறங்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியும் இருக்கும் பண்ணும்போது. ஸோ இதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம அந்த டெபாசிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இருந்தோன்னா அது பாட்டு உள்ளே போய் ஈறு போன் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் ஒரு ஸ்டேஜில் ஆடி விழுந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு 6 months ஒரு வாட்டி பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலனா நல்லா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே மட்டும்தான் பண்ண முடியல பிகாஸ் பல்லெல்லாம் இடுக்கிடுக்காக இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ க்ளீனிங் எவ்ரி 6 months. எல்லாருமே ப்ரஷிங் பண்ணுறதுனா வந்து சொல்லுவாங்க, நான் 2 times பண்ணுறேன், 4 times பண்ணுறேன் அப்படின்னா கூட, பட் எத்தனை வாட்டி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. இந்த மெத்தட் ஆஃப் ப்ரஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கரெக்டான ப்ராப்பரான மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த அழுக்கெல்லாம் சேராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பல்லுக்கு கடிக்கிற சர்ஃபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ப்ரஷ்ஷை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தேய்க்கணும். அதே மாதிரி கீழே தேய்ச்சிட்டு மேலேயும் வருது சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு இந்த சர்ஃபஸஸ்னால் இருக்குது இல்லையா, அந்த முன்னாடி பல்லோட உள் சைட்லனா இப்படி தேய்க்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிற பல்லில் வந்து உள் சைடில் இப்படி தேய்க்கணும். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருமே ஹாரிசோனில் வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ 90 degrees வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பல் மேலே ஈர்க்கும் இந்த சேர்ற இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பல் எல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிடும், இனமேல் தேஞ்சு போயிட்டு பல் கூச்சல் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இந்த ப்ரஷ்ஷை வந்து ஹாரிசோனில் வச்சு பண்ணவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் இட் ஷுட் பி அட் 45 degrees ஆங்குலேஷன் டு த டூத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ டு ஃபேஸிங் த டூத் வந்து 45 degrees ஆங்குலேஷனில். ஸோ இப்போ ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து இந்த பிரிசில்ஸ் போயிட்டு வரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. இந்த பல்லின் இடுக்கில் வந்து எந்த ஃபுட் பார்ட்டிக்கல் மாட்டியிருந்தாலும் இதில் வந்துடும் இந்த ப்ரஷ். நம்ம இப்படி பண்ணும்போது அது உங்களுக்கு பிரிசில்ஸ் உள்ளே போகாது. அதுவே இந்த 45 degrees ஆங்கிலும் வச்சுங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிசில்ஸ் உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வந்துடும். ஸோ இது மாதிரி ரெண்டு பல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த சைடு வரும்போது ஆங்குலேஷன் மாற்றிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மேலே பண்ணும்போதும் டுவர்ட்ஸ் கம் சர்ஃபேஸ் வச்சுட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். கடைசியாக பல்ல ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி மேலேருந்து கீழே ஸ்வீப்பிங் மோஷன் சொல்லுவோம், மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே. ஸோ அது மாதிரி ப்ரஷ் பண்ணோன்னா நம்ம நல்லா நீட்டாக பல்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம 2 to 3 minutes மேலே ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஒரு சில சொல்லுவாங்க ஏன் நான் 10 minutes பண்ண அப்படின்னா பண்ணேன். ஸோ அவ்வளோனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல் இனாமல் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இனாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா திரும்ப நம்மளால் இனாமல் வளராது நமக்கு. ஸோ அதனால் இட்ஸ் வெரி சேஃப், ப்ராப்பரான ப்ரஷிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ சாஃப்ட் ப்ரஷ் வந்து வன்லி இப்போ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க வாயில் அப்படின்னா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு. அண்ட் மீடியம் இஸ் ஐடியல் ப்ரஷ். அண்ட் ஹார்ட் ப்ரஷ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஹார்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். அகெயின் இட்டில் மேலே இருக்க நாமல்னா தேய்ச்சி எடுத்துரும். ஸோ அதனால் கோ ஃபார் அ மீடியம் ப்ரஷ் அண்ட் கோ ஃபார் அ குட் டூத் பேஸ்ட். அண்ட் உங்களுக்கு என்ன பேஸ்ட் உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்லெல்லாம் நல்லா பாதுகாக்க முடியும். தேங்க்யூ. This video is sponsored by Vasant & Co.